ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி தக்காளி சாதம் சுவையாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தக்காளி சாதம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: அரிசி 2 கப், தக்காளி 9, வெங்காயம் 5, 1 கட்டி பூண்டு, 1 பொடி புதினா, 2 வரமிளகாய். முதல்ல நாம் வெங்காயத்தை நறுக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக தக்காளியும் நறுக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஒரு வடைசட்டியில் எண்ணெயை காய வச்சு அதில் பட்டை, சோம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நாம் வணக்கி எடுத்துக்கிட்ட இந்த இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வணக்கி விடணும். பக்கத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த ரைஸை ஒரு சொம்பு தண்ணி விட்டு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக இஞ்சி பூண்டு ஒரு வரமிளகாய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வெங்காயத்தை நல்லா வணக்கி எடுத்துக்கணும். இப்போ அடுத்ததாக அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போது மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாதி தக்காளியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு இன்னொரு பாதி தக்காளியை நம்ம அரைச்சி அப்புறமேட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி வணங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப ஜாஸ்தியாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அரைச்சி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை வணக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த ரைஸையும் பார்த்தீங்கன்னா பாதி வெந்திருக்கணும், ஃபுல்லாக வெந்துடக்கூடாது, அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். பாதி மட்டும் வெந்திருக்கையில் இந்த நாம் பண்ண மிக்சரை எடுத்து அப்படியே இதில் ஊற்றிடுங்க. இப்போது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒருவேளை உப்பு சரியாக இல்லைன்னா இப்போ வந்து நீங்கள் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அடுத்ததாக நாம் எடுத்து வச்சுருந்த புதினாவையும் உள்ளே நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நாம் தண்ணி சேர்க்கணும். ஆல்ரெடி நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம், அதுவே ஜூஸியாக தான் இருக்கும். இப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்ருங்க. இதை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த குக்கரை வந்து மூடிக்கலாம். மூடினதுக்கப்புறமா 2 விசில் விட்டு அப்புறமேட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 2 விசிலுக்கு விட்டதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். வாவ், சூப்பராக வந்திருக்குல்ல. இப்போது இது எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விடையில் கொஞ்சம் ஆவி வரும், அதனால் நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இப்போ கொஞ்சமாக தக்காளி சாதம் எடுத்து நம்ம தட்டில் வச்சு, தயிர் பச்சடி வச்சு, கொஞ்சம் புதினா சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.